2022 அன்று நடந்த தமிழ்நாடு நகர ஊரமைப்பு சார்நிலை தேர்வு இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஆப்டிடியூட் பார்த்தாச்சு இப்போ வந்து யூனிட் 9 சப்ஜெக்ட் வந்து பார்க்க போறோம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேள்வி இருக்கு ஆனால் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு நம்ம இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து படிச்சிருப்போம் ஆனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் வேறுபட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்டிருக்காங்க ஸோ அது என்னன்னு பார்ப்போம் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி பொசிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அட் நேஷ்னல் லெவல் தேசிய அளவில் தமிழக உற்பத்தி திறன் நிலை இதான் கேட்டிருக்காங்க இதில் வந்து தானிய வகை தேசிய தரநிலை இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு 11th எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு எக்கனாமி என்ற லெசனில் பேஜ் நம்பர் 233 இது வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுத்துருக்கேன் தமிழ் மீடியம் வந்து ஒரு 2-3 பேஜஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு வந்து பல்சஸ் எல்லாமே கிராப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து நேஷ்னல் லெவலில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் இதான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தானியங்கள் அதாவது டோட்டல் பல்சஸ் இதில் வந்து நம்ம 8th ரேங்க்ல இருக்கும் ஸோ ஏக்கு 5 தான் ஆன்சர் வரும் ஏ ஆர் பி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் டோட்டல் ஆயில் சீட்ஸ் ஆயில் சீட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கும் எண்ணெய் வித்துக்கல்ல ஸோ பிக்கு வந்து 1 வரும் அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும் ஏ தான் வந்து கரெக்டு அதுக்கடுத்து ரைஸ் ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் ரைஸில் வந்து செகண்டு ஸோ நெல்லில் வந்து செகண்ட் பிளேஸ் அடுத்து சுகர் கேன் சுகர் கேனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் நெக்ஸ்ட்டு காசரல்ஸ் அதாவது திடமான தானியங்கள் அதில் வந்து நம்ம 5th பிளேசஸில் இருக்கோம் ஸோ இதுக்கு வந்து ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர் 5-1-2-3-4 அடுத்த கேள்வி மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்லேயும் வந்து கேட்பாங்க இதில் வந்து மெய்ஸ் கம்பு கிரவுண்ட்நட்டு காட்டன் கோகோனட் இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்கல சன்ஃபிளவர் ஜாவர் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் விச் இஸ் கண்டக்டிங் அடல்ட்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் அட் த ஸ்கூல்ஸ் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ஹெல்த் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல் நலனை மேம்படுத்த பள்ளிகளில் இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசின் திட்டத்தின் பெயர் வந்து என்னன்னு கேட்குறாங்க ஸோ இந்த திட்டத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வொலி திட்டம் வாழ்வொலி திட்டம் இது வந்து 1999 கருணாநிதி பீரியடில் கொண்டு வந்த திட்டம் இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க இதே மாதிரி நலமான தமிழகம் ஸ்கீமும் வந்து 2010 வந்து கருணாநிதி பீரியடில் தான் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா எதுக்காகன்னா இது வந்து அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்று இல்லாத நோய்கள் இதை பர இந்த டிசீஸ் மெயினாக டயபிட்டிஸ் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி டிசீசஸ் தான் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்கீம் தான் இது வந்து 1999 அடுத்த கேள்வி கன்சிடர் தி ஃபாலோயிங் கீழே கொடுக்கப்பட்டவற்றை கருத்தில் கொள்ளவும் இதில் வந்து கலெக்டிவ் ஃபார்மிங் ஒருங்கிணைந்த வேளாண்மை 100% மானியத்துடன் கூடிய நுண்பாசனம் உழவன் மொபைல் செயலி சோலார் பம்ப் செட் அமைத்தல் இயற்கை வேளாண்மை இந்திய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தமிழகத்தை சிறந்த வேளாண் மாநிலமாக தெரிவு செய்துள்ளது ஸோ இந்தியன் சேம்பர் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அதன் காரணங்களில் சில மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டியலிருந்து சரியான விடையை குறியீடுகளை பயன்படுத்தி காண்க ஸோ இதில் வந்து எது வந்து கரெக்டு அதான் கேட்டிருக்காங்க இது வந்து இது வந்து நம்ம வந்து இன்னும் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக ஆன்சர் கீ தரல ஓரளவுக்கு நெட்டில் சர்ச் பண்ணது புக்கில் வச்சது அதை வச்சு தான் நான் வந்து ஆன்சர் வந்து சொல்கிறேன் இதில் ஒரு சில வேறுபாடும் வரலாம் அஃபிஷியல் கீக்கும் இருக்கும் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா குளோபல் அக்ரிகல்ச்சர் அவார்டு அதில் போய் நான் சர்ச் பண்ணேன் 2019 தமிழ்நாடுக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு மெயினாக எது எதுக்காக தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்டிவ் ஃபார்மிங் ஒருங்கிணைந்த வேளாண்மை அதில் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் மைக்ரோ இரிகேஷன் மைக்ரோ இரிகேஷன்னா நுண்பாசனம் அதுலேயும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெண்டும் வந்து கண்டிப்பாக உண்டு 1 and 2 இருக்கிறது பார்த்தீங்கன்னா
சிடி கண்டிப்பாக வராது, ஏ அண்ட் பி தான் இருக்கும். ஒன் டூ ஒன் டூ. அதுக்கடுத்து ஃபோர் வந்து காமனாக இருக்குது, அதனால் சோலார் பம்ப் செட் அமைத்தல் இதுவும் கரெக்டு தான். இதில் வந்து த்ரீ அண்ட் ஃபைவ் வந்து இருக்குது. ஸோ த்ரீ அண்ட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து த்ரீ தான் வந்து கெஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து இதுக்கு ஆன்சர் பியாக தான் இருக்கும். இருந்தாலும் கவர்மெண்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், காலநிலை மாற்றம் குறித்த தமிழ் மாநில செயல் திட்டம் TNSAPCC பாதிக்கப்படக்கூடிய 7 துறைகளை கண்டறிந்துள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிருந்து சரியான துறையை தெரிவு செய்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டோட இந்த கிளைமேட் சேஞ்ச் வெப்சைட்டில் போய் எடுத்தது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மக்கிட்ட சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இருக்கணும், வாட்டர் ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, கோஸ்டல் ஏரியா மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் ஹேபிடேட், எனர்ஜி எஃபிஷியன்சி, ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் சோலார் மிஷன், நாலேஜ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அவங்க லிஸ்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வெப்சைட்டில் வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ், நீர் வளங்கள், இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஃபாரஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, கோஸ்டல் ஏரியா மேனேஜ்மெண்ட், இங்கே வந்து ஃபாரஸ்ட் கொடுக்கல, கோஸ்டல் ஏரியா மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கடலோர பகுதி மேலாண்மை. அதுக்கடுத்து சஸ்டைனபிள் ஹேபிடேட், நாலேஜ் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் ஹேபிடேட், நாலேஜ் மேனேஜ்மெண்ட், நிலையான வாழ்விடம், அறிவு மேலாண்மை. இதில் இல்லாதது எதுவும் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை மாசுபடுத்தல், இதை வந்து அவங்க வந்து கொடுக்கல, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ன்றது. ஸோ தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த 5 விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், வாட்டர் ரிசோர்ஸ், கோஸ்டல் ஏரியா மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் ஹேபிடேட், நாலேஜ் மேனேஜ்மெண்ட். அதை தவிர்த்து வந்து நமக்கு வந்து ஃபாரஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எனர்ஜி எஃபிஷியன்சி, ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் சோலார் மிஷன். ஸோ இதில் வந்து எது கரெக்ட் வரும் பார்த்தீங்கன்னா த்ரீயை தவிர்த்து மற்ற எல்லாமே கரெக்டுன்றதுனால ஆப்ஷன் ஏ தான் வருது, 1, 2, 4, 5 அண்ட் 6. ஸோ தமிழ்நாடு காலநிலை மாற்றம் குறித்த தமிழ் மாநில செயல் திட்டம் அவங்களுடைய படிநிலைகள் நிலைகளில் இதுதான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து இது வந்து தமிழ்நாட்டோட ஜிஐஎஸ், அதாவது தமிழ்நாடு புவியியல் அமைப்பு, தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இவங்களுடைய நோக்கங்கள் வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து அவங்களுடைய நோக்கங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மெயினாக அவங்களுடைய நோக்கங்கள் இதுவும் வந்து டிஎன்ஜிஎஸ் வெப்சைட்டில் போய் எடுத்தது தான். டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணுறது, ஜென்ரேட்டிங் டேட்டா, அதுக்கப்புறம் அதை வந்து ஷேர் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டியூப்ளிகேட் டேட்டா எல்லாத்தையும் வந்து தவிர்க்கிறது, அண்டு வெப்சைட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இதெல்லாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே அப்படியே அதே வாக்கியம் தான் இல்லை, ஓரளவுக்கு டிஎன்ஜிஎஸ் வந்து ஒரு டிசிஷன் மேக்கராக இருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ண இதாக இருக்காங்க. அப்புறம் அதுக்கான ஒரு ஜென்ரிக் மாடலை வந்து ரெடி பண்ணி தராங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஹோல்டிங்ஸ், இது வந்து அவங்க அப்ஜெக்டிவ்ல ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. அதனால் மேக்ஸிமம் ஆப்ஷன் டி, 1, 2 அண்ட் 4 வந்து வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இடம் சார்ந்த மற்றும் இடம் சாராத தரவுகளை தடையின்றி இணைப்பதன் மூலம் முடிவெடுப்பதை நிர்வகிப்பதற்கான ஒரு கருவியாகும். பல்வேறு துறைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட ஜிஐஎஸ் தகவல்களில் ஏற்படும் தவறுகளை தவிர்க்க. வேளாண் நில உடமைகளில் கண்காணிக்க ஜிஐஎஸ் கிடையாது, அதுக்காக ஜியாகிரபிக்கல் பேஸ்டாக இருக்கு. ஜிஐஎஸ்க்காக ஒரு பொது மாதிரியை உருவாக்குதல். ஸோ மேக்ஸிமம் 1, 2 அண்ட் 4 தான் வரும். இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஏன் வந்து இப்படி பண்ணுறோன்னா நமக்கு இன்னும் நல்லா மனசில் ஆழமாக பதியும். கவர்மெண்ட்க்கு வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சரை பார்த்து அப்படியே நம்ம போயிடும். ஆனால் இங்கே வந்து நம்ம தேடி தேடி ஒவ்வொரு விஷயமும் நமக்காக தேடும் போது இன்னும் நல்லா ஆழமாக பதியும். அது ரிலேட்டடாக 4 விஷயம் தேடுவோம், அதுவும் நல்லா பதியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அம்ருத் மிஷன், அட்டல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான குழு, தமிழ்நாட்டின் அம்ருத் குழுவின் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அம்ருத்னா இங்கிலீஷில் என்னன்னா அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது வந்து ரொம்ப முக்கியம்.
அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வாட்டர் சப்ளை தராங்க, செப்டேஜ் மேனேஜ்மெண்ட்டு, அர்பன் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி தராங்க. ஸோ பேசிக்கான விஷயத்த தான் தராங்க. ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து அர்பன்காக ஸ்கீம்னால ரூரலும் கிடையாது, எஜுகேஷன் கிடையாது, பேசிக் சர்வீசஸ் தரது தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். அடிப்படை வசதிகள் தருவது அம்ருத் திட்டத்தோட நோக்கம் வந்து அடிப்படை தட்ட இதை வந்து தரது. ஸோ அவ்வளோதான். ஒரு கிட்டத்தட்ட யூனிட் 9லேருந்து மேக்ஸிமம் ஒரு 6 கொஸ்டின்ஸ் தான் காயின் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து மீதி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி எந்த ட்ரெண்டில் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க என்றதுக்கான ஒரு மாதிரி தான் இந்த வினாத்தாள்கள் எல்லாம். இதே கொஸ்டின் அப்படியே வருமா தான் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதில் தான் நம்ம நிறைய விஷயம் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா விஷயமும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.